மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களின் தமிழாசிரியர் கதிரவன் ஏழாம் இயலில் கவிதை பேலை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புறநானூறு பாடல் குறித்துதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம் புறநானூறு சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்று சங்க இலக்கியம் எனப்படுவன எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதில் எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் புறநானூறு எட்டு தொகை நூல்கள் எவை எவை அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்கிருநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு தான் எட்டு தொகை நூல்களில் இடம்பெறக்கூடிய நூல்கள் இப்போ தொகை நூல்கள் அப்படின்னாலே தொகுக்கப்பட்டது அப்படின்னு பொருள் அதாவது பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பல்வேறு சமயங்களில் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு இந்த எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களும் அகம் புறம் என்ற இரண்டு பகுப்புக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கு அகம் அப்படின்னா உள்ளம் ஒத்த தலைவனும் தலைவியும் தாம் கூடி துய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததாய் அமைவது அகம் புறம் அப்படின்னா பிறருக்கு புலப்படுத்தக்கூடியதாய் அமைவது அதுதான் புறம் இதில் வீரம் வெற்றி கொடை கல்வி சிறப்பு பெருமை இது போன்ற செய்திகளெல்லாம் இடம்பெறும் இந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களில் ஐந்து நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு களித்தொகை அகநானூறு இந்த ஐந்தும் அகம் சார்ந்த நூல்கள் புறநானூறு பதிற்றுப்பத்து இந்த இரண்டும் புறம் சார்ந்த நூல்கள் பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூல் எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் இப்போ நமக்கு இங்கே இருந்து ஒரு பாடல் வந்து இடம் பெற்றுருக்கு இப்போ புறநானூறு அப்படிங்கிறப்ப பெயர்லேயே புறம் அப்படிங்கிறது இருக்குது புறநானூறு ஒரு புறம் சார்ந்த நூல் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கலாம் புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டு விளங்கக்கூடியது புறநானூறு இந்த புறநானூற்றில் பிசுராந்தையார் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று தான் நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு இப்போ அந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்த்துடலாம் கவனீங்க இப்பாடப்பகுதி புறநானூற்றின் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் ஆகும் புறநானூறு புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்பெறுகிறது பண்டை தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்துக்கருவூலமாக திகழ்கிறது முடியுடை வேந்தர் குறுநில மன்னர் வேளிர் முதலிய சிறப்புடை மக்கள் போர்ச்செய்திகள் கையறுநிலை நடுகள் போன்ற பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தும் இந்நூலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உவேசா அச்சில் பதிப்பித்தார் இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளனர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் தி ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வாரன் விஸ்டம் அண்ட் Anthology of ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இப்பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார். பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஓர் ஊர் ஆந்தையார் என்பது இப்புலவரின் இயற்பெயர் இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி பிசிராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர் நிலையில் இருந்த சான்றோராவார் இப்போ இதுதான் நூல்வெளி அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடலாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் பிசிராந்தையார் எழுதிய பாடல் அதுதான் இங்கே நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு இப்போ புறநானூறு அப்படிங்கிற அந்த நூலை புறம் புறப்பாட்டு எனவும் வழங்குவர் இந்த புறநானூற்றின் வாயிலாக பண்டைய கால தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாறு இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புறநானூறு வந்து அமைஞ்சிருக்கு முடியுடை மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேலில் முதலிய சிறப்புடைய மக்கள் பற்றிய செய்திகள் போர் பற்றிய செய்திகள் கையறு நிலை நடுகள் இது போன்ற பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நூல் அமைஞ்சிருக்கு இப்போ நிலை அப்படின்னு சொன்னால் அதற்கான பொருளை நாம் தெரிஞ்சிக்கணும் இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளை இழந்து விட்டோம் என்றால் அந்த பொருளை இழந்ததற்குப் பிறகு நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இழந்த அந்த பொருளை மீண்டும் நம்மளால் பெற முடியும் ஆனால் நாம் அன்பு செலுத்தக்கூடிய ஒருவர் இறந்துவிட்டால் நாம் அன்பு செலுத்தக்கூடிய ஒருவரிடமிருந்து அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்துவிட்டால் அவரை நாம் மீண்டும் உயிரோடு எழவைக்க முடியாது அப்போ அந்த அன்புக்குரியவர் இறந்த அந்த நிலையில் நாம் செயலற்று போய்விடுவோம் அப்படி செயலற்று இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் நிலை அப்படிங்கிறாங்க அதை பற்றிய செய்திகள் புறநானூரில் இருக்குது நடுகள் அப்படின்னு சொன்னால் போரில் இறந்த வீரனுக்கு அவனுடைய நினைவாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நடுகள் நடுவாங்க அந்த நடுகளில் அந்த இறந்த வீரனை பற்றிய செய்திகள் அவனுடைய புகழ் வந்து இடம்பெற்றிருக்கும் அதான் நடுகள் அப்படிம்பாங்க இப்படி பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புறநானூறு அமைந்திருக்கு இந்த புறநானூற்று நூலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் முதலாக உவேசா வந்து அச்சில் கொண்டு வருகிறார் அதே மாதிரி புறநானூற்றின் சிறப்பு கருதி இந்த நூலை ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்காங்க அதில் ஜார்ஜ் எல் ஹார்ட் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேராசிரியர் அவர் வந்து தி ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வாரன் விஸ்டம் அண்ட் ஆன்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் வந்து இதை மொழிபெயர்த்திருக்கார் அதே மாதிரி நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடலை எழுதிய புலவர் வந்து பிசிராந்தையார் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த பிசிர் அப்படிங்கிறது அவருடைய ஊர்பேரு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்தான் பிசில் அப்படிங்கிறது ஆந்தையார் அப்படிங்கிறது தான் அந்த புலவரோட இயற்பெயர் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி அந்த அரசன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல் அப்போ இதிலிருந்து புலவர்கள் வந்து அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையில் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த அரசர்கள் அரசர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்கள் அப்படிங்கிறப்ப வள்ளுவருக்குரிய ஒரு கருத்து வந்து இங்கே நம்ம நினைவு கூறணும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு குரட்பா இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிங்கிறது தான் அந்த குரட்பா இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இந்த குரட்பாவோட பொருள் என்ன அப்படின்னா அதாவது கடிந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியோரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லை என்றாலும் அவன் கெடுவான் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் இப்போ அரசனுக்கு இது சரி இது தவறு என்று அந்த சரி தவறை எடுத்து கூறக்கூடிய சான்றோர்கள் அந்த அரசன் கூட இருக்கணும் புலவர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படி நல்லது கெட்டதை எடுத்து கூறக்கூடிய அந்த சான்றோர்களை ஒரு அரசன் தன் உடன் வைத்திருக்கணும் அவங்க சொல்கிற அந்த கருத்துக்களை கேட்டு அதன்படி சரியானதை தேர்ந்தெடுத்து அவன் நடக்கணும் அப்போ அப்படியே ஒரு மன்னனுக்கு அறிவுரை கூறக்கூடிய நிலையில் புலவர்கள் வந்து அன்றைக்கி இருந்திருக்காங்க அதுக்கு சான்று பிசுராந்தையாரே வந்து ஒரு சான்று தான் அறிவுடை நம்பி என்ற அரசனுக்கு அறிவுரை கூறக்கூடிய விதத்தில் தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து பாடான் திணைக்குரிய பாடல் செவி அறிவுரு உ துறை அப்படிங்கிற துறையை சார்ந்த ஒரு பாடல் சரி இப்போ வாங்க நாம் அடுத்து நுழையும் முன் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம் கவனிங்க குடிமக்களின் உழப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிபவனே சிறந்த அரசன் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசன் செயல்படுவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும் அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை சங்க புலவர்கள் மேற்கொண்டனர் புலவர்களின் அறிவுரைகளை தலைமேற்கொண்டு அரசர்களும் செயல்பட்டனர் சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவி அறிவுருவு என்னும் துறைப்பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையையும் பாடுவனவாக உள்ளன அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்பவன் அந்த நாட்டு மக்களின் உள்ளத்தை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிய வேண்டும் அப்படி மக்களின் உழப்பாங்கை அறிந்து ஆட்சி புரியக்கூடிய மன்னன் தான் சிறந்த மன்னனாக திகழ முடியும் அப்படி இல்லாமல் மக்களோட விருப்பத்துக்கு மாறாக அரசன் செயல்படுவானேயானால் அது அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக அமையும் அப்போ ஒரு அரசனை நல்வழிப்படுத்தக்கூடிய பெரும் பொறுப்பு அப்படிங்கிறது அந்த அரசனுடன் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் புலவர்கள் போன்றோருக்கு இருக்குது சங்க புலவர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க அரசனை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த பணியை சங்க காலத்து புலவர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க புலவர்கள் மன்னனுக்கு அறிவுரை கூறியிருக்காங்க அப்படி புலவர்கள் கூறக்கூடிய அந்த அறிவுரையை காது கொடுத்து கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் அன்றைய காலகட்டத்து அரசர்கள் வந்து இருந்திருக்காங்க இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம வந்து சங்க பாடல்களில் இருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது சங்க பாடல்களில் செவி அறிவுறுவு என்னும் துறையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் இந்த கூற்றை நமக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இதில் இடம்பெற்றிருக்கு இப்போ அடுத்து நம்ம பாடலை பார்க்கலாம் கவனிங்க காய்நெல் அறுத்து கவளம் கொளினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசையறியா கள்ளன் சுற்றமொடு பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் முன்னால் உலகமும் கெடுமே இதான் பாடல் காய்நல் அறுத்து கவலம் கொழினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் நூறு சிறு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு மனப்பாட பகுதி இந்த முதல் நான்கு வரிகள் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசையறியா கள்ளன் கல்லன் சுற்றமுடு பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் முன்னால் உலகமும் கெடுமே இந்த பாடலை இயற்றியவர் பிசுராந்தையார் பிசுராந்தையார் வந்து பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை கூறக்கூடிய விதத்தில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடலுக்குரிய திணை வந்து பாடான் திணை அதே மாதிரி இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பா என்கின்ற பா வகையை சார்ந்த ஒரு பாடல் இப்போ திணை குறித்து பார்க்கலாம் பாடான் திணை அப்படின்னா அந்த திணைக்குரிய விளக்கம் பாடான் திணை ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை ஆகும் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடாந்தினையாகும் அதே மாதிரி செவி அறிவுருவு துறை அந்த துறைக்கான விளக்கம் அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் செவியறிவுரு என்னும் துறையாகும் அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் செவியறிவுரு என்னும் துறையாகும் திணைக்கும் துறைக்கும் உரிய விளக்கம் இப்போ அடுத்து பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் காய்நெல் அறுத்து கவலம் கொழினே நிறைவு இல்லதும் பல்நாட்டு ஆகும் மா அப்படின்னா ஒரு நில அளவு மா அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா ஒரு நில அளவு அதாவது ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு தான் மா என்று அழைக்கப்படும் மா நிறைவு இல்லதும் அப்படின்னு சொன்னால் அந்த மா அளவை விட குறைந்த நிலமாக இருந்தாலும் மா அளவை விட குறைந்த நிலம் அதாவது மா அப்படின்னா ஒரு நில அளவு அது என்ன அளவுனா ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு அதுதான் ஒரு மா அப்போ ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கை விட குறைந்த அளவு நிலம் அந்த நிலத்தில் விளைந்த நெற்பயிரை காய்நெல் அறுத்து அப்படின்னா காய்நெல் அப்படின்னா விளைந்த நெல் எந்த நிலத்தில் ஏக்கரில் மூணில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய அளவை விட குறைந்த நிலத்தில் அந்த அளவை விட குறைந்த நிலத்தில் விளைந்த நெல்லை அறுத்து காய்நெல் அறுத்து கவளம் கொழினே அந்த நெல்லை விளைந்த அந்த நெல்லை அறுத்து அதை உணவாக்கி கவலமாக கொடுத்தால் அது வந்து யானைக்கு பல நாட்களுக்கு உணவாக பயன்படும் காய் நெல் அறுத்து கவலம் கொளினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் அப்படின்னா இதனோட பொருள் என்னென்னா மா அளவு நிலத்தை விட குறைந்த நிலத்தில் விளைந்த அந்த நெற்கதிர்களை அறுத்து அதனை உணவாக்கி கவலமாக கொடுத்தால் அது யானைக்கு பல நாட்களுக்கு உணவாக பயன்படும் இதான் முதல் இரண்டு வரைக்கான பொருள் காய்நெல் அறுத்து கவளம் கொடினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் அடுத்து பாருங்கள் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அப்படி இல்லாமல் நூறு செரு ஆயினும் செரு அப்படின்னா வயல் செரு அப்படின்னா வயல் அதாவது நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தால் கூட இப்போ மொதல் ரெண்டு வரியில் பார்க்குறப்ப மா அளவை விட குறைந்த நிலப்பரப்பில் அப்படின்னு பார்த்தோம் மா அளவை விட குறைந்த நிலப்பரப்பில் விளைந்த அந்த நெற்கதிர்களை அறுத்து அதை உணவாக்கி கவலமாக கொடுத்தா யானைகளுக்கு அது பல நாட்களுக்கு உணவாக பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி இல்லாமல் அதை விட நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் நூறு செரு ஆயினும் நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தால் கூட தமித்து புக்கு உனினே தமித்து புக்கு உனினே அப்படின்னா அதாவது யானை வந்து தனியாக அந்த பெரிய வயலில் புகுந்து உண்ண ஆரம்பித்தாள் அந்த வயலில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களை உண்ண ஆரம்பித்தாள் நூறு மடங்கு பெரிய வயல் பரப்பு அந்த பெரிய வயலில் இறங்கி யானை தனியாக தானே அந்த வயலில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களை எல்லாம் உணவாக உட்கொள்ள ஆரம்பித்தால் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே அப்படி உண்ண ஆரம்பித்தால் என்ன ஆகும் அப்படின்னா வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அப்படின்னா நூறு மடங்கு பெரிய வயலில் இறங்கி யானை தனியாக தானே அந்த வயலில் விளைந்து கிடக்கக்கூடிய நெற்கதிர்களை வந்து உணவாக உண்ண ஆரம்பித்தால் அதன் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மிதிப்பட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகமாகும் வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அதன் வாயில் புகுந்த அந்த நெல்லை விட அதனுடைய கால்களால் மிதிப்பட்டு அழியக்கூடிய நெல்லின் அளவு தான் அதிகமாக இருக்கும் அடுத்த ரெண்டு வரியோட பொருள் இப்போ இந்த முதல் நான்கு வரிக்கான பொருளை சேர்த்து சொல்கிறேன் கவனிங்க அதாவது ஒரு மாவிற்கும் குறைந்த நிலமாயினும் அந்த நிலத்தில் விளைந்த நெற்களை வந்து அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் அது யானைக்கு பல நாட்களுக்கு உணவாக பயன்படும் ஆனால் அதைவிட நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தால் கூட அந்த வயலில் யானை தனியாக இறங்கி தானே உண்ண ஆரம்பித்தால் அதன் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மிதிபட்டு அழியக்கூடிய நெல்லின் அளவு அதிகமாகும் இதுதான் முதல் நான்கு வரிக்கான பொருள் இந்த நான்கு வரியும் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக இருக்கக்கூடிய வரிகள் காய் நெல் அறுத்து கவளம் கொளினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அடுத்து பாருங்க வேந்தன் நெறியறிந்து கொழினே கோடி யாத்து நாடு பெரிது நந்தும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொழினே கோடி யாத்து நாடு பெரிது நந்தும் அப்படின்னா அறிவுடைய அரசன் அறிவுடை வேந்தன் வேந்தன்னா அரசன் அறிவுடைய அரசன் நெறியறிந்து கொளினே அப்படின்னு சொன்னால் வரி திரட்டும் முறையறிந்து மக்களிடமிருந்து அவன் வரி திரட்டினாள் இப்போ ஒரு அரசாங்கம் வந்து மக்களின் வரிப்பணத்தை மையமாக வைத்து தான் நடக்குது இப்போ இன்றைக்கும் நாம் வந்து அரசுக்கு ஒவ்வொன்றுக்கும் வரி கட்டி கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சாலையில் பயணிக்கிறோம் அப்படின்னா சாலை வரி நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே விற்பனை வரி அப்படின்னு இருக்குது குடிநீருக்கு வரி கட்டிகிட்ருக்கோம் வீட்டு வரி ஒவ்வொருத்தரும் கட்டிகிட்ருக்கோம் அப்போ இப்படி மக்கள் கட்டக்கூடிய அந்த வரிப்பணத்தை ஆதாரமாக வைத்து தான் வந்து அரசாங்கமே வந்து நடக்குது அப்போ ஒரு அறிவுடைய அரசன் வந்து வரி திரட்டும் முறை அறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் கோடியாத்து நாடு பெரிது நந்தும் அப்படிங்கிறாங்க முறையறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டக்கூடிய அந்த முறை அறிந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும் அப்படிங்கிறாங்க முறையாக மக்களிடமிருந்து வரியை திரட்டுவானேயானால் அந்த நாடு வந்து கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்பான நாடாக விளங்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொடினே கோடி ஆற்று நாடு பெரிது நந்தும் நந்தும் அப்படின்னா தலைக்கும் செழிக்கும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் அறிவுடைய அரசன் வரி திரட்டக்கூடிய முறையை அறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் அந்த நாடு கோடிக்கணக்கில் கோடி யாத்து யாத்துனா சேர்த்து கோடிக்கணக்கான அளவில் செல்வத்தை சேர்த்து அந்த நாடு வந்து செழிப்பான நாடாக திகழும் கோடி யாத்து நாடு பெரிது நந்தும் இதுதான் இந்த ரெண்டு வரியோட பொருள் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் அடுத்து பாருங்க மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் அதாவது இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு வரியில் அந்த அரசன் வந்து அறிவுடைய அரசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படி அறிவுடைய அரசனாக இருந்தால் வரி திரட்டக்கூடிய முறையை அறிந்து மக்களிடம் வரி திரட்டி நாட்டுக்கு கோடிக்கணக்கில் வந்து செல்வத்தை சேர்த்து அந்த நாட்டை செழிப்பாக வைத்திருப்பான் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த மூணு வரியில் எப்படிப்பட்ட அரசன்னா அறிவில்லாத அரசனாக ஒருவேளை அந்த நாட்டுக்கு அமைஞ்சிட்டா அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க மெல்லியன் கிழவனாகி கிழவன் அப்படின்னா தலைவன் பொருள் இருக்குது இங்கே அரசனை குறிக்குது மெல்லியன் கிழவனாகி அதாவது அரசன் வந்து அறிவில் குறைந்தவனாகி அறிவில் குறைந்தவனான அரசனாக அந்த நாட்டுக்கு அமைஞ்சிட்டா என்ன ஆகும்னா வைகளும் வரிசையறியா கல்லன் சுற்றமுடு அதாவது அறிவில் குறைந்த அந்த அரசன் முறையறியாத சுற்றத்தாரோடு ஆரவாரமாக பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் அப்படிங்கிறப்ப என்ன பொருள்னா அதாவது இரக்கமில்லாமல் இல்லாமல் குடிமக்களோட அன்பு கெடக்கூடிய விதத்தில் நாள்தோறும் வரியை அவன் திரட்ட விரும்புவான் அப்படி திரட்ட விரும்பினால் என்ன ஆகும் அப்படிங்கிறது கடைசி ரெண்டு வரியில் கொடுத்துருக்காங்க இந்த மூணு வரிக்கு திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் கவனிங்க மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதபை எடுக்கும் பிண்டம் நச்சின் அதாவது அறிவில்லாத அரசன் அறிவில்லாத அரசன் முறையறியாத சுற்றத்தாரோடு சேர்ந்து கொண்டு ஆரவாரமாக தினமும் வைகளும் அப்படிங்கிறப்ப தினமும் நாள்தோறும் நாள்தோறும் மக்கள்கிட்ட இருந்து இரக்கமே இல்லாமல் அந்த குடிமக்களின் அன்பு கிடக்கூடிய விதத்தில் அவன் வரியை திரட்ட விரும்பினாள் வரியை திரட்ட விரும்பினால் என்ன ஆகும் அப்படின்னா யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே அப்படி அறிவில்லாத அரசன் முறையறியாத சுற்றத்தாரோடு சேர்ந்து கொண்டு ஒரு அவன் கூட வச்சுக்கிட்டு ஆரவாரமாக இறக்கமே இல்லாமல் தினந்தோறும் குடிமக்களின் அன்பு கெடுமாறு வரியை திரட்ட விரும்பினால் யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் அந்த நெற்களை வந்து வீணாக்கும் அது மாதிரி அரசன் தானும் பயனடைய மாட்டான் நாட்டு மக்களும் துன்புறுவர் அப்படிங்கிறது தான் அதோடய பொருள் யானை வந்து வயலில் தானே இறங்கி அந்த நெற்கதிர்களை உண்ண ஆரம்பித்தால் அந்த யானையும் பசியடங்க சாப்பிட முடியாது அதனாலையும் முழுசாக சாப்பிட முடியாது தானும் உண்ணாமல் அந்த நெற்கள் வந்து பிறருக்கும் பயன்படாமல் வீணாகி போகும் அது மாதிரி தான் அறிவில் குறைந்தவனாகிய அரசன் முறையறியாத சுற்றத்தாரோடு சேர்ந்து கொண்டு தினந்தோறும் குடிமக்களின் அன்பு கிடக்கூடிய விதத்திலே இறக்கமே இல்லாமல் தினமும் ஒரு வரியை விதித்து அந்த வரியை வந்து மக்களிடமிருந்து திரட்ட வேண்டும் என்று விரும்பினால் யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாக்குவது போல அரசன் தானும் பயனடைய மாட்டான் அவனுடைய நாட்டு மக்களும் துன்பப்படுவார்கள் தான் இந்த பாடலோட கருத்து அதாவது பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி அந்த மன்னனுக்கு பிசுராந்தையார் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய வகை வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் தான் இந்த பாடல் வந்து என்ன துறையில் அமைஞ்சிருக்குன்னா செவி அறிவுருவு துறையை சார்ந்ததாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ சொல்லும் பொருளும் கவனிங்க நெல் அப்படின்னா விளைந்த நெல் மா ஒரு நில அளவு அதாவது ஒரு ஏக்கரில் மூணில் ஒரு பங்கு ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு தெரு அப்படின்னா வயல் தமித்து அப்படின்னா தனித்து புக்கு அப்படின்னா புகுந்து யாத்து அப்படின்னா சேர்த்து நந்தும் அப்படின்னா தலைக்கும் வரிசை என்ற சொல்லோட பொருள் முறைமை கல் அப்படிங்கிறது இங்கே குறிப்பு கல் அப்படிங்கிறது இங்கே ஒளி குறிப்பாக இடம் பெற்றுருக்கு பரிவு அன்பு தப கெட பிண்டம் அப்படின்னா வரி நச்சின் அப்படின்னா விரும்பினால் அப்படின்னு பொருள் இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம் நமக்கு புத்தகத்திலேயே கொடுத்துருக்கு இப்போ அதை கவனிங்க இந்த பாடலோட உரை ஒரு மாவிற்கும் குறைந்த நிலமாயினும் அதன் கண் விளைந்த நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும் நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் யானை தனித்து சென்று வயலில் புகுந்து உண்ணுமாயின் அதன் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மிதிபட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகமாகும் அதுபோல அறிவுடைய அரசன் வரி திரட்டும் முறையறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும் அரசன் அறிவில் குறைந்தவனாகி முறையறியாத சுற்றத்தாரோடு ஆரவாரமாக குடிமக்களின் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கு பயன்படாமல் வீணாக்குவது போன்றது அரசன் தானும் பயனடைய மாட்டான் நாட்டு மக்களும் துன்புறுவர் இப்போ இந்த பாடலில் இடம்பெற்ற வரியை தான் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த வரிகளை தான் வந்து எடுத்து சொன்னாங்க பிசுராந்தையார் எழுதிய இந்த பாடல் வரிகளை பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வந்து இந்த பாடலை கூறி தான் அவங்க அந்த பட்ஜெட்டையே தாக்கல் செஞ்சாங்க இப்போ அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு காய்நல் என்ற இலக்கண இலக்கணக்குறிப்பு வினைத்தொகை காய்நல் என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை புக்க அப்படின்னா பெயரச்சம் கடைசியாக அந்த ஆ விகுதியில் வந்து பாருங்கள் புக்க பெயரச்சம் அரியா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆ அந்த நெடில் ஓசையில் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அரியா அதே மாதிரி வினைத்தொகை அப்படின்னு சொன்னால் மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும் இரண்டு சொற்கள் இடம்பெற்று வரும் காய்நல் அப்படிங்கிறது வினைத்தொகை புக்கை அப்படின்னா பெயரச்சம் அரியா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து பாருங்கள் உருப்பிலக்கணம் அரிந்து அப்படிங்கிற சொல்லுக்கு உருப்பிலக்கணம் எழுதணும் அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அரி கூட்டல் இத்து அடைப்புக்குரியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் அரி பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகிதி அடுத்து அருத்து அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பிளக்கணம் கேட்டிருக்காங்க அதை எப்படி பிரிக்கலானா அரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ அரு பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகிதி இ உ இந்த விகிதி பெரும்பாலும் வினையச்ச விகிதியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆ அப்படிங்கிற விகிதி பெரும்பாலும் பெயரச்ச விகிதியாக வரும் இ உ இந்த விகிதி பெரும்பாலும் வினையச்ச விகிதியாக வரும் அதே மாதிரி உறுப்பிலக்கணத்தில் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பகுதி அப்படிங்கிறது ஏவல் வினையாக வரும் அதாவது கட்டளை பொருளில் வரும் அதே மாதிரி ஒரு சொல்லோட வேர்ச்சொல் எதுவோ அந்த வேர்ச்சொல் தான் பகுதியாக வரும் தத்தம் பகாபதமே பகுதி அப்படிம்பாங்க தத்தம் பகாபதமே பகுதி அதாவது பகுதி அப்படிங்கிறது பிரிக்க முடியாததாக அமைந்திருக்கும் அடுத்து இடைநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இத்து இட்டு இறு இன் இன்னுங்கிறது ஈ போட்டு நகர ஒற்று இன் இத்து இட்டு இரு இன்னு இந்த நான்கும் இறந்தகால இடைநிலை இப்பு இவ்வு இது ரெண்டும் எதிர்கால இடைநிலையாக வரும் கிறு கின்று ஆனின்று இந்த மூன்றும் நிகழ்கால இடைநிலையாக வரும் இதையெல்லாம் வந்து நீங்கள் நினைவில் வைத்திருக்கணும் இப்போ அடுத்து சில ஒருமதிப்பெண் வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம் யானை புக்க புலம் போல இவ்வுமைக்கு பொருத்தமான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க யானை புக்க புலம் போல இவ் ஓமைக்கு பொருத்தமான தொடர் அப்படின்னு நான்கு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க அதில் சரியான பதிலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் பாருங்கள் தனக்கு பயன்படும் பிறருக்கு பயன்படாது அடுத்து தனக்கு பயன்படாது பிறருக்கும் பயன்படாது பிறருக்கு பயன்படும் தனக்கு பயன்படாது தனக்கும் பயன்படும் பிறருக்கும் பயன்படும் அப்படின்னு நான்கு பதில் கொடுத்துருக்காங்க யானை புக்க புலம் போல இவ்வூமைக்கு பொருத்தமான தொடர் அப்படின்னா இதற்கான பதில் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது அப்படிங்கிறது தான் இதற்கான பதில் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை கூறுவது அப்படின்னா திணை பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை கூறுவது திணை பிசிராந்தையாரின் இயற்பெயர் ஆந்தையார் பிசிராந்தையார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி பாண்டிய நாட்டில் இருந்த ஓர் ஊர் பிசிர் இப்போ இதோட இந்த பகுதி நிறைவடைகின்றது இப்போ இந்த புறநானூற்று பாடலை எழுதியவர் பிசுராந்தையார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இப்போ அவரை பற்றின ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கவனிங்க அதாவது கோப்பெருஞ்சோழன் பிசிறாந்தையார் இவங்க இரண்டு பேரையுமே வந்து நட்புக்கு உதாரணமாக சொல்லுவாங்க கோப்பெருஞ்சோழன் என்கின்ற சோழ மன்னன் பிசிறாந்தையார் ஒரு புலவர் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலவர் இவர்கள் இருவரும் நட்புக்கு இலக்கணமாக கூறப்படக்கூடியவர்கள் அதாவது இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் பார்த்ததே கிடையாது ஒருவரை ஒருவர் பார்க்கா பார்க்காமலேயே உள்ளத்தில் நட்பு கொண்டவர்கள் கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டு மன்னன் பிசுராந்தையார் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய புலவர் அப்படின்னும் பிசுராந்தையார் வந்து அந்த கோபெருஞ்சோழன் என்ற அந்த மன்னனை வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு ஆனால் சோழ நாடு இந்த பிசுறு அப்படிங்கிற இந்த ஊர்லேருந்து இருந்து மிக தொலைவில் உள்ள நாடாக இருக்கிற காரணத்தினால பிசுராந்தையாரால் கோபெருஞ்சோழனை சந்திக்க முடியலை நீண்ட நாட்களாக கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரை பற்றிய செய்திகளை அறிந்திருக்காரு அவரோட புகழை வந்து அறிந்திருக்கிறாரு அவருடைய தமிழ் புலமையை அறிந்திருக்கிறாரு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கோப்பெருஞ்சோழனுக்கும் இருக்குது ஆனால் நீண்ட நாட்களாக அந்த இருவருடைய எண்ணமும் நிறைவேறலை இப்போ இந்த கோபெருஞ்சோழனுடைய புதல்வர்கள் அதாவது அவனை இப்போ கோபெருஞ்சோழனோட பசங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா கிட்ட இருந்தே அதாவது தன்னுடைய தந்தையிடம் இருந்தே அரசாட்சியை வந்து அவங்க கைப்பற்றணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அரசை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் இறங்குறாங்க அப்போ தன் மகன்களது செயலை கண்டு வெறுத்து கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்து உயிர் நீக்க துணிகிறார் வடக்கிருந்து உயிர் நீத்தல் அப்படிம்பாங்க அதாவது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிரையே வந்து விற்றுவாங்க அப்படி வடக்கிருந்து உயிர்விட கோப்பெருஞ்சோழன் துணிகிறார் அப்படி அவர் வடக்கிருந்து உயிர் நீக்க துணிந்த அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்படியும் என்னை காண்பதற்கு என்னுடைய நண்பர் பிசிராந்தையார் வருவார் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்ததே கிடையாது ஆனால் இரண்டு பேருமே ஒருவர் மீது ஒருவர் உள்ளத்தில் அன்பு கொண்டவர்களாக நட்பு கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் மிகவும் நம்பிக்கையாக கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்து உயிர் நீக்க துணுகின்ற அந்த தருணத்தில் கண்டிப்பாக என்னை பார்ப்பதற்கு என்னுடைய நண்பர் பிசுராந்தையார் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்றாரு அவருடைய நம்பிக்கையை வந்து மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் பிசுராந்தையாரும் வந்து செய்தி அறிந்து மன்னனை காண்பதற்காக அவரும் வந்து வராரு அவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவரும் கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிர் விடுகிறார் அந்த அளவுக்கு இருவரும் வந்து நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இதோட இந்த பகுதி நிறைவடைகின்றது மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்